வேற லெவலில் உருவான கேப்டன் மில்லர் சிங்கிள் ட்ராக். தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் என்ற படம் வரும் பொங்கல் விருந்தாக வெளியாக இருக்கும் நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது இறுதிக்கட்ட தொழில்நுட்ப பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த படத்தின் ப்ரொமோஷன் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தனுஷ் மாஸ் அப்டேட் ஒன்றை கொடுத்த நிலையில் ரசிகர்கள் உற்சாகம் ஆகியுள்ளனர். தனுஷ் தனது சமூக வலைதள பக்கத்தில் கேப்டன் மில்லர் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகும் என்று அறிவித்து உள்ளார். இதனையடுத்து மாசாக வெளியாகும் சிங்கிள் பாடலை கேட்ட தனுஷ் ரசிகர்கள் ஆர்வத்துடன் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜி வி பிரகாஷ் கம்போஸ் செய்துள்ள கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர் என்ற இந்த பாடல் நிச்சயம் சூப்பர் ஹிட் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனுஷ்க்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் நடித்துள்ள இந்த படத்தில் முக்கிய கேரக்டரில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் நடித்துள்ளார் என்பதும் சந்தீப் கிஷாந்த் நிவேதா உள்ளிட்ட பலர் படத்தின் நடிப்பு உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தை பெரும் பொருட்செலவில் சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்து உள்ளது. ரசிகர்களை கொண்டாட வைத்த தாறுமாறான தளபதி 68 அப்டேட். சில வாரங்களுக்கு முன்புதான் தளபதி 68 படத்தின் பூஜை வீடியோ வெளியானது. மேலும் இப்படத்தில் நடிக்கும் நடிகர்கள் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. தற்போது தாய்லாந்தில் விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் இப்படத்தில் விஜய் இரட்டை வேடங்களில் நடிப்பதாகவும் அதில் ஒரு வேடம் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் என்றும் செய்திகள் வந்தன. தற்போது தளபதி 68 படத்தின் கதையை பற்றி ஒரு தகவல் கிடைத்துள்ளது. என்னவென்றால் வெங்கட் பிரபு நடிகர் சிம்பு சொன்ன ஒன் லைன் ஸ்டோரியை வைத்துதான் தளபதி 68 கதையை உருவாக்கியுள்ளதாக ஒரு தகவல் உலா வருகின்றது. வெங்கட் பிரபு சிம்புவேத்து மாநாடு என்ற படத்தை இயக்கி மிகப்பெரிய வெற்றி பதிவு செய்தார். இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் முன் கொரோனா ஊரடங்கு போடப்பட்டது. அந்த சமயத்தில் சிம்பு ஒரு ஒன் லைன் ஸ்டோரியை வெங்கட் பிரபுவிடம் சொன்னாராம். அந்த ஸ்டோரியை கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் படமாக்கலாம் என முடிவு செய்து எடுத்தார்களாம். ஆனால் அதனை படமாக்க முடியாமல் போனது. இதையடுத்து அந்த ஒன் லைன் ஸ்டோரியின் மூலம் கிடைத்த ஐடியாவை வைத்து வெங்கட் பிரபு தளபதி 68 படத்தின் கதையை உருவாக்கியதாக தகவல் வந்துள்ளது. ஆனால் இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை. இருப்பினும் சிம்பு சொன்ன ஒன் லைன் ஸ்டோரியில் விஜய் நடித்தால் மிரட்டலாக இருக்கும் என்பதுதான் ரசிகர்களின் எண்ணமாக உள்ளது. இந்த நிலையில் தற்போது இப்படத்தில் இடம்பெறும் அதிரடி சண்டை காட்சிகளை படக்குழு படமாக்கி வருகின்றது. விறுவிறுப்பாக படப்பிடிப்பை முடித்துவிட்டு அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அப்படத்தை வெளியிட படக்குழு முடிவெடுத்துள்ளதாக தெரிவது குறிப்பிடத்தக்கது.